கணவருக்காக 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 சங்கீதம் மனதின் சந்தோஷம் சம்சாரி வாழ்க்கை உல்லாசம் சங்கீதம் மனதின் சந்தோஷம் சம்சாரி வாழ்க்கை உல்லாசம் இதுதானே உலகின் பூவாசம் கல்யாண வாழ்க்கை கண்ணாடி உடையாமல் காப்பானும் ஜோடி அவன் போல ஒருவன் மூடோடி ஒரு வீணை நீயடி உனை நீட்ட வேண்டினா இரு கைகள் வேண்டுமே அது கணவந்தானடி அந்த கண்ணகியும் சீதையும் வாழ்ந்தார் யாருக்காக கணவருக்காக 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 சங்கீத மனதின் சந்தோஷம் சம்சாரி வாழ்க்கை உல்லாசம் இதுதானே உலகின் பூவாசம் மங்களம் தந்தவன் கணவன் முன்னிரு கால்களின் நெட்டியிலே இசையென வாழ்பவன் கணவன் தாலியை தந்தானே தாய்மையை தந்தானே வாழ்வியும் தாழ்வினிலும் உன்னுடன் வந்தானே அந்த கண்ணகியும் சீதையும் வாழ்ந்தார் யாருக்காக கணவருக்காக 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 இருங்க கார்ல தான் டாக்டர் எழுதி கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கு நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்பதான் நீங்க என்ன நம்புவீங்க நீங்க இன்னும் என்ன நம்பல டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் பார்த்துட்டு நம்புறீங்க கொண்டு வரேன்னு கோவத்துல சொல்லிட்டேன் இப்ப எதை எடுத்துட்டு போய் காட்டுறது Thank you.
ஊரை விட்டு எங்கேயாவது ஓடி போயிடுன்னு அன்னைக்கே நான் உனக்கு உயிர் பிச்சை கொடுத்தேன். இப்ப நீயும் மாட்டிக்கிட்ட, உன்னால பத்மினி மாட்டிக்கிட்ட, நானும் மாட்டிக்கிட்டேன். நான் ஒரு நல்ல விஷயத்துக்காக என்ன நம்ப இல்ல, இந்த தடவை நான் உன்னை விடவே முடியாது. உன்னை பொண்ணாத்தான் பத்மினி மேடம் என்ன நம்புவாங்க. நான் உன்னை விட போறேன். இனிமே நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க நினைக்கிறேன். எனக்கு இப்ப எப்பயாவது இன்னும் ஒரே வாய்ப்பு. இனிமே இந்த ஊர் பக்கமே நான் வரமாட்டேன். சீக்கிரம் இந்த இடத்தை காலி பண்ணிட்டு ஓடி போயிடு. இனிமே நீ இந்த ஊர்ல இருந்தா உனக்கு ஆபத்து தான். உனக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான். நான் உன்னை விட்டாலும் பத்மினி மேடம் விட மாட்டாங்க. மரியாதையா போயிட்டு. விக்ரம் சத்யா, இது என்ன வேஷம்? உட்காரே. உட்காந்து
தான் நேரம். நான் அர்ஜென்ட்டா ஸ்டேட்ஸ் போயா என் வீட்டுக்கு போய் பேக்கிங் எடுத்துட்டு ஏர்போர்ட் தான் போறேன். அப்படி என்ன அவசியம்? எல்லாம் வந்து சொல்றேன். சந்தேக பேஷண்ட்டை பத்தி உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அவளுக்கு என்ன இப்போ? அவளுக்கு மறுபடியும் ஒரு நல்ல வாழ்க்கை வரணும் டாக்டர். சந்தியா ஆப்ரேஷனுக்காக நான் அவளை சொந்த போகலான்னு இருந்தேன். அது மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச சைக்காலஜிஸ்ட் ஒருத்தர் காலையிலேருந்து வராது, அவர்கிட்டயே சந்தியாவை காட்டி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு இருந்தேன். ஆனால் இப்போ என்னால் முடியாது போல இருக்கு. நான் போயிட்டு வரேன், நீங்கள் தான் அவளை பார்த்துக்கணும். நான் உங்கள்கிட்ட உங்கள் ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு போகிறேன். அந்த பொண்ணோட அப்பா உங்களை காண்டாக்ட் பண்ணுவேன். எனக்காக நீங்கள் அந்த பொண்ணு உதவி பண்ணணும் டாக்டர். கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். உனக்காக இது கூட செய்ய மாட்டேனா என்ன? தேங்க் யூ டாக்டர். எதுவா இருந்தாலும் அவங்க வர மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் கொண்டு வருவாங்க. ஓகே ஓகே, நான் எல்லாம் பாத்துக்கிறேன். கிளம்பே, டைம் ஆச்சுல. பை, டேக் கேர். Thank you.
ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். இன்னைக்கு நைட்டே நான் அமெரிக்கா கிளம்புறேன். நாங்களும் நம்பிக்கையோட ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கோம். திடீர்னு வந்து நீங்க அமெரிக்கா போறேன்னு சொன்னா நாங்க என்ன பண்ணுவோம் டாக்டர்? கவலைப்படாதீங்க, நான் போனாலும் உங்க பொண்ணுக்கு இங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான அத்தனை ஏற்பாட்டையும் நான் பண்ணிட்டு தான் போறேன். சந்தியாஷனுக்கான எல்லா வேலையும் கண்டிப்பா நடக்கும், அது என் பொறுப்பு. சரி டாக்டர்.
பத்மினி, வந்ததுல இருந்து நீ என்கிட்ட பேசவே இல்ல. இன்னும் என் மேல கோவம் போகலையா? கோவம் எதுவும் இல்ல. நீங்க தான் தேவையில்லாம என்ன சந்தேகப்பட்டீங்க. உள்ள இருக்கிறவங்க மேலதான் சந்தேகப்படுவாங்க. அது சரி, உரிமை இருக்குங்கிறதுக்காக கொலை கூட பண்ண முடியுமா என்ன? நீதான் இப்ப என்ன பண்ணிட்டு. சில பேர் பேசிக்கொள்வாங்க, சில பேர் பேசாம கொள்வாங்க. எனக்கு உங்கள மாதிரி சந்தேகப்பட தெரியாது. உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு வச்சு பேச தெரியாது. மனசுல பட்டத பட்டுன்னு பேசிடுவேன். அதெல்லாம் சரிதான். நீ கோவப்பட்டதா என்னால தாங்கிக்க முடியல. 10,000 வாழ பட்டாசு மாதிரி வெடிக்கிறியே. எனக்கு வேகமா கோவம் வரும், வந்த வேகத்திலே போயிடும். அத மனசுல வச்சிட்டு இருக்க மாட்டேன். சரி, இப்ப என் மேல ஒண்ணும் கோவம் இல்லையா? இல்ல இல்ல இல்ல. அப்ப எப்ப பேசுற மாதிரி பேசு. ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்ல. விக்ரம், சீக்கிரம் நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நம்ம கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு நிறைய பேர் கங்கணம் கட்டிட்டு நிக்கிறாங்க. எவ்வளவு சீக்கிரம் நாள் குறிக்கிறீங்களோ அதான் நமக்கு நல்லது. அதான் வீட்டுல இருக்கிற பெரியவங்க நம்மள விட வேகமா இருக்காங்க. கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு 2 மாசம் எங்கேயாவது ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிருக்கு. இங்க யார் முகத்தையும் பார்க்க வேண்டாம். அட்லீஸ்ட் 2 மாசம் டென்ஷன் இல்லாம இருக்கும். ஹலோ, என்ன பத்மினி, நல்லா இருக்கியா? யார் பேசுறது? நான் தான், பாம் பார்ட்டி. உள்ளத்தில் தோன்றிய ஓசைகளை பெண்மணி யாரிடம் போய் உரைப்பாள்? கணவனின் காதினில் தான் உரைப்பாள். வாழ்ந்தது தாய் வீடு, வாழ்வது உன்னோடு. ஆதலால் பெண்பாடு ஆனந்த பண்பாடு. அந்த கண்ணகியும் சீதையும் வாழ்ந்தார் யாருக்காக? கணவருக்காக, 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 கணவருக்காக. சங்கீத மனதின் சந்தோஷம், சம்சாரி வாழ்க்கை உல்லாசம், இதுதானே உலகின் பூவாசம்.